வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது என்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு கடற்பகுதியில் தென்மேற்கு திசையில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் வங்கக்கடலில் புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு யாஸ் என பெயர் சூட்டப்படும் என்றும் இந்த புயல் வரும் 27ஆம் தேதி மேற்கு வங்கம் அல்லது ஒடிசா கடல் பகுதியை தாக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.